வணக்கம். இந்த வீடியோல சுடலமான சாமிய பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ரெண்டு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போறோம். முதல் விஷயம், சுடலமான சாமி சுடுகாட்டுக்கு போய் பொணந்திங்கிற பழக்கம் உள்ளவர்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரே ஒரு சமயத்துல தன்னோட ஆக்ரோசத்தை தீர்த்துக்கிறதுக்காக நரபலி, அதாவது ஒரு மனுஷ உயிரை பலியா வேணும்னு கேட்டிருக்காரு. அதுவும் யாருகிட்ட போய் கேட்டிருக்காரு? பேய் பிசாசு கிட்டயோ பூதங்க கிட்டயோ போய் கேட்கல. ஆனானப்பட்ட ஆண்டவன் அவங்க அப்பா சிவபெருமான் கிட்டயே போய், எப்பா நீ சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டு நான் நடக்கணும்னா எனக்கு ஒரு நரபலி கொடுத்தாகணுமப்பான்னு கேட்டிருக்காரு. சிவபெருமான் மாடசாமி கேட்ட அந்த நரபலிய கொடுத்தாரா இல்லையா? அப்படி கொடுத்திருந்தாருனா யார பிடிச்சி வந்து தன்னுடைய மகனுக்கு நரபலியா கொடுத்தாருன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து ரெண்டாவது விஷயமா என்ன பார்க்க போறோம்னா, மாடசாமி கோயில்கள்ல கொடை விழா நடக்கிறப்ப அருள் வந்து ஆடக்கூடிய சாமியாடிகளோட சேர்ந்து சில பெண் வேஷம் போட்டிருக்கிற ஆண்களும் ஆடுவாங்க. இப்படிப்பட்ட ஆள்கள் போடுற ஆட்டம் மாடசாமியா அருள் ஏறி ஆடுறவருக்கு ஈக்குவலா இருக்கும். கொஞ்சம் கூட சலிக்காம சாமியாடி கூடயே இவகளும் சோடி போட்டு ஆடுவாங்க. அதே போலயே மாடசாமியும் இந்த பெண் வேஷம் போட்டிருக்கிற ஆண்களோட ரொம்பவே சந்தோஷமா ஆசைப்பட்டு ஆக்ரோஷம் ஆடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை பாக்குறது திண்ணவேலி தூத்துக்குடிக்காரங்களுக்கு வேணும்னா ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா மத்த ஊர்க்காரங்களுக்கு இந்த ஆட்டம் ரொம்பவே வினோதமா இருக்கும். அட, நம்ம ஊர் திருவிழாக்கள்ல கூட நரி குரத்தி ஆட்டம் ஆட வரவங்க, உறவங்குரத்தி ஆட்டம் ஆட வரவங்க, சில சமயங்கள்ல ஆண்கள்லாம் பெண் வேஷம் போட்டு ஆடத்தான் செய்வாங்க. ஆனா அவங்கெல்லாம் சாமியாடிகளோட சேர்ந்து சோடி போட்டு ஆடுவாங்களா? இன்ஃபேக்ட் ஒருத்தர் சாமி வந்து ஆடும் போது இன்னொரு சாமியாடி வேணும்னா அவர் கூட சேர்ந்து ஆடுவாங்க. திருவிழால கூத்து கட்ட வந்தவங்க கலைஞர்கள் எல்லாம் சாமியோட சேர்ந்து ஆடுறத மாடசாமி கோயில்களை தவிர வேற எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் ஏன் மாடசாமி கோயில்கள்ல இருக்கு? சாமி கூடயே சோடி ஆடுற அந்த அதிகாரத்தை இந்த பெண் வேஷம் போட்டுக்கிட்ட ஆண் கலைஞர்களுக்கு யாரு கொடுத்தது? இதுக்கு பின்னால இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் உள்ள சுடலமாடசாமி பிறந்த அந்த டைமுக்கு நம்ம டிராவல் பண்ணி போக போறோம். சுடலமாடசாமி என்னதான் சிவபெருமானோட மகனா புறப்படுத்து வந்திருந்தாலும் மத்த சாமிகளோட பழக்க வழக்கத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத பொல்லாத பிள்ளையா இருந்தாரு சுடலமாடசாமி. சுத்த சைவமான கைலாச மலையிலேயே நம்ம மாடசாமி சுடுகாட்டு பொணத்தை தின்னுட்டு வந்துட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை பாலகம் போல படுத்துக்கிடுவாரு. இந்த விஷயமெல்லாம் சிவபெருமானுக்கு தெரிய வருது. இந்த புள்ளைய கைலாசத்துல வச்சு நம்மளால தங்கிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்பா மகனே உனக்கு இந்த கைலாசம் சரிப்பட்டு வராது, உனக்கு வேணுங்கிற வரங்களை பூரா ஏகப்பட்ட வரங்களை தாரேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பூமிக்கு போயிடுறாசா, அங்க போய் உன் ஆட்சியை நடத்து, உன்னை நம்பி வர்ற மக்க மனசரை பூரா காப்பாத்துன்னு சொல்றாரு. சிவபெருமானாவே இருந்தாலும் சுடலைய ஒரு இடத்துல இருந்து கிளப்புறது அம்பிட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது. சிவபெருமான் கிட்ட இருந்து கொள்ளு வரம், வெள்ளு வரம், பேய்களை ஆளுற வரம், பூதங்களை அடக்கிற வரம், பக்தர்களை காக்குற வரம், இப்படி ஏகப்பட்ட வரங்களை மாடசாமி கேட்டு வாங்கிக்கிறாரு. அது போக பூமிக்கு போனா எனக்கு எப்படி எல்லாம் கொடைகளா எடுத்து மக்கள் பலி கொடுத்து படையல் போட்டு கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இந்த கைலாசத்துல ஒரு படையல் போட்டு என்ன சந்தோஷமா அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. அவர் கேட்ட மாதிரியே ஒரு திருவிழாவுக்கு நம்ம சிவபெருமான் ஏற்பாடு பண்றாரு. பெரிய சிம்மாசனத்தை போட்டு சுடலைய அதுல உட்கார வச்சு படையல் போட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஆசனம் எல்லாம் வேணாம், நான் நின்னுகிட்டே தான் படையலை எடுப்பேன்னு சொல்லி பரன் பரனா மாடுக ஆடுக பன்னிக இப்படி பலவிதமான படையல்களை வேண்டி விரும்பி வாங்கிக்கிறாரு. அத்தனையையும் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி எனக்கு நரபலி வேணுமப்பா, அதை கொடுத்தா தான் போவேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆஹா, இத்தனை சாமிகளை வச்சுக்கிட்டே கைலாசத்துல எக்கச்சக்கமான விலங்குகளை பலி கொடுத்தாச்சு. எப்படியாவது பணந்திங்கிற அவதாரம் எடுத்த இந்த பிள்ளைய அவனுடைய அவதார நோக்கத்துக்காக பூமிக்கு அனுப்பி வச்சிடலாம்னு பார்த்தோம்னா இப்ப இவன் மனுஷ பலி கேட்டு நிக்கிறானே, இவனை எப்படி அடக்கிறதுன்னு வழி தெரியாம சிவபெருமான் முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னைக்கு திருவிழா நடக்கிறதுனால கைலாசத்துல நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. தேவலோக கந்தர்வர்கள் எல்லாம் வந்து வீணை யாழ் இதெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாடசாமி, எனக்கு இந்த இசையெல்லாம் வேணாம்,
கருங்கொம்ப ஊத சொல்லுங்க, தாரதப்பட்டை அடிக்க சொல்லுங்க, நையாண்டி மேளமும் நாதஸ்வர ஓசையும் என் காதை கிழிக்கணும், நான் பிறந்த கதையை பாடி என்னை கொண்டாடி என் வரலாற சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அந்த வரலாறு பாட்டோட இசைக்கு தோக ஆடுறதுக்கு பெண் உருவங்கள் எனக்கு வேணும், ஆனா அப்படி ஆடுறவங்க பெண்ணா இருக்க கூடாது, இப்படி எல்லாம் கட்டளைகளை போடுறாரு. அவர் கேட்ட மாதிரியே சிவபெருமான் இசைக்கருவியெல்லாம் வர வைக்கிறாரு. தேவலோகத்துல இருக்கிற கந்தர்வர்களால இந்த கருவிகளை எல்லாம் வாசிக்க முடியல, அதனால பூதகணங்கள் வரவழைக்கப்பட்டு அவங்க சுடலமாடனுக்காக இந்த கருவிகளை பூரா வாசிக்கிறாங்க. அடுத்து அவர் கேட்ட மாதிரி இந்த இசைக்காக ஆடுறதுக்கு பெண்ணோட உருவத்துல ஆனா பெண்ணாக இல்லாத ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு உதவி செய்யறதுக்காக அவரோட மச்சினை விஷ்ணு பரமாத்மா வந்து நிக்கிறாரு. அவர் எத்தனையோ தடவை மோகினி அவதாரம் எடுத்திருக்காருல, அதனால தன்னோட மாப்பிள்ளைய சாந்தப்படுத்துறதுக்காக சுடலமாடனுக்காக வேண்டி ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அந்த இடத்துல ஆட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த சுடலமாடசாமி, மாமா நீங்க முழு பெண்ணாவே மாறி போயிட்டீங்க, எனக்கு பெண்ணுடைய உருவமும் ஆணோட மனசும் இருக்கக்கூடிய அப்படி ஒரு ஆள் தான் இங்க ஆடி ஆகணும்னு சொல்ல போக, அப்போ ஆணும் பெண்ணும் கலந்த கலவையா இருக்கணும்னு சொல்லி சிவபெருமானும் போய் அந்த மோகினியுடைய அங்கத்துல சேர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா சங்கர நாராயணனாக மாறி அங்க ஒரு ருத்ர தாண்டவத்தை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த ஆணும் பெண்ணும் கலந்த இந்த தோற்றத்துடைய ஆட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சுடலமாடசாமியும் இறங்கி வந்து அவங்களோட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. அவரோட சந்தோஷத்தோட உச்சியில குதியா குதிக்கிறாரு, ஆதாளி போட்டு கொண்டாடுறாரு. அவருடைய இந்த ஆக்ரோஷத்தை அவருடைய இந்த சந்தோஷத்தை குறைக்கணுமேங்கிறதுக்காக ஆணும் பெண்ணுமா கலந்து நிக்கிற சங்கர நாராயணசாமியும் சரியா ஆடுறாரு. அப்போ அவருடைய வலது கால் சிலம்புல இருந்து ஒரு மாணிக்க பரல் ஒரு மணி மட்டும் தெரிச்சு போய் அங்க இருந்த மந்திர பாறை மேல மோதி கணீர் ஓசை கொடுக்குது. அந்த சமயத்துல அந்த பாறை உடஞ்சு ரெண்டா பிளக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு பாலகம் பிறந்து வாராம், முன்குடுமி வச்சுக்கிட்டு பஞ்சாங்கத்தை ஏடுகளை பூரா கையில புடிச்சுக்கிட்டு பூணூல போட்டுக்கிட்டு ஒரு தோளில மகுடத்தை தாங்கிக்கிட்டு ஒரு தோளில பேய் முகத்தை தாங்கிக்கிட்டு கைவெட்டுற கருவியை தாங்கிக்கிட்டு கனியான்னு பேரு தாங்கி வெளியே வாராம். இந்த சலங்கமணி பாறையில தெரிச்சு கணீர்னு சத்தம் வந்து அதுல இருந்து பிறந்து வந்த பாலகனால இவனுக்கு கனியான்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கனியான் தான் பிறந்து வந்து சுடலமாடசாமி கேட்ட மாதிரி அவருடைய வரலாறெல்லாம் பாட்டா பாடி தன்னுடைய தோல்ல இருந்த மகுடத்தை எடுத்து, மகுடம்னா பறை மாதிரி தப்பு மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க, அந்த மகுடத்தை எடுத்து அடிச்சு தன்னுடைய இன்னொரு தோல்ல இருந்த பேய் முகத்தை மாட்டிக்கிட்டு சாமி முன்னால ஆட்டமா ஆட ஆரம்பிச்சான்னு சொல்லப்படுது. இந்த வழக்கம் தான் காலங்காலமா கனியான் கூத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம சுடலமான சாமி கோயில்ல கொடை விழா நடக்கும் போது அங்கே தெய்வ கனியானாக ஒரு தெய்வ பாலகனாக பிறந்த இந்த கனியான தெய்வ கனியான்னு சொல்றாங்க. அந்த தெய்வ கனியானுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் இப்ப சுடலமான சாமி கூட ஆட்டம் போடுறவங்க. அந்த கனியானுடைய வம்சத்துல வந்த ஆண் கலைஞர்கள் தான் இப்படி பெண்ணாக வேஷம் போட்டுக்கிட்டு மாடசாமி கூட ஆட்டம் போடுறாங்க. இப்போ சுடலமாடசாமி கேட்ட அத்தனையும் கிடைச்சு போச்சு, கடைசியா நரபலி மட்டும்தான் கொடுக்கணும், அந்த நரபலியையும் கனியான் தான் கொடுக்கறான். கனியான் சாமிக்கு நரபலி கொடுத்து அவரை சாந்தப்படுத்துறதுக்கு பதிலா நடு சாமத்துல 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள தன்னுடைய கைய வெட்டி அந்த ரத்தத்தை பச்சை வாழை இலையில ஊத்தி சாமிக்கு படையல் உணவோட சேர்ந்து கொடுக்கறான். அதோட நிக்காம மாடசாமியுடைய ஆக்ரோஷத்தை அடக்கிறதுக்காக தன்னுடைய நாக்கையே வெட்டி சாமிக்கு நரபலியா கொடுத்தான்னு சொல்லப்படுது. சாமிக்கு கொடை விழா எடுக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலேயே இந்த கனியானுடைய வம்சாவளியில வந்த மக்கள், தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில வாழ்ற அந்த மக்கள் சாமிக்கு காப்பு கட்டி சுத்தபத்தமா இருந்து விரதம் இருந்து சாமியுடைய கொடை விழா அன்னைக்கு தன்னுடைய கையை அறுத்து சாமிக்கு போடக்கூடிய படையல் வாழை இலைகள்ல அவங்களுடைய ரத்தத்தை காணிக்கையா கொடுக்குறாங்க. படையலா கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுல கோழியோட ரத்தம், ஆட்டோட ரத்தம், பன்னியோட ரத்தம், அதோட சேர்ந்து இந்த கனியானோட ரத்தத்தையும் கொடுத்து சாமிக்கு சாப்பிட கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. இது போக சுடலமான சாமி அருள் வந்து மயானத்துக்கு வேட்டைக்கு கிளம்பி போகும்போது இந்த கனியான் தான் சுடலமான சாமியவே வழி நடத்தி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்படி போகும்போது தன்னுடைய கைகள்ல நிறைய முட்டைகளை வச்சுக்கிட்டு சுடலமான சாமி வாரதுல 2 பக்கமும் எரிஞ்சுக்கிட்டே போவார்னு சொல்லப்படுது. அப்படி எரியக்கூடிய அந்த முட்டைகளை சுடலமான சாமி அடக்கி வச்சிருக்கிற பேய்களும் பூதங்களும் அவங்களுக்கு படையலா எடுத்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. கடைசியாக சுடுகாட்டுக்கு போய் ஓட்டு படையலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எரிசோறு போடுறாங்க. அப்படி 4 பக்கமும் வானத்துல எரியக்கூடிய அந்த எரிசோறுகளை
சுடலமான சாமியுடைய அடிமைகளா இருக்கிற பேய்களும் பூதங்களும் பிசாசுகளும் பூமியிலேயே விழாம வானத்திலேயே கப்பி எடுத்துட்டு போயிருந்து சொல்றாங்க. இப்படித்தான் நரபலி கேட்ட சுடலமான சாமி சமாதானப்படுத்தி வைக்கப்பட்டாரு. அதே மாதிரி அவர் கூட பெண் வேஷம் போட்டு ஆடுற அந்த கலைஞர்களுடைய பின்புலத்தை நம்ம பார்த்தோம். ஆனா இதே கணியான்கள் பிறந்த வரலாறுன்னு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அந்த கதையில கணியான் பிறந்து ஆடாடப்பட்ட சிவபெருமானையே ஒரு மிகப்பெரிய துன்பத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அவருக்கு பிடிச்சிருந்த பிரம்மகத்தி தோஷத்துல இருந்து விளக்கியிருக்காரு. அந்த கதையை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.